தேனியில் நடைபெற்ற வாகன சோதனையில் 3,40,00,000 மதிப்பிலான 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ள ரூபாய் நோட்டுகளை கொண்டு சென்ற வாகனம், செல்போன்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். கள்ள நோட்டுகளை வைத்திருந்த சேகர், கேசவன் ஆகிய 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கருவேல் நாயகன் பட்டியைச் சேர்ந்த சேகர், பொம்மைய கவுண்டன் பட்டியைச் சேர்ந்த கேசவன் வீடுகளில் அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 15,00,000 ரூபாய் ஒரிஜினல் ரூபாய் நோட்டுகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனியில் நடைபெற்ற வாகன சோதனையில் 3,40,00,000 மதிப்பிலான 2,000 கள்ள ரூபாய் நோட்டுகள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ள ரூபாய் நோட்டுகளை கொண்டு சென்ற வாகனம், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கள்ள நோட்டுகளை வைத்திருந்த சேகர் மற்றும் கேசவன் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கருவேல் நாயக்கன் பட்டியைச் சேர்ந்த சேகர், பொம்மைய கவுண்டன் பட்டியைச் சேர்ந்த கேசவன் வீடுகளில் தற்போது அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தேனியில் நடைபெற்ற வாகன சோதனையில் 3,40,00,000 மதிப்பிலான 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்துதான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பீர் முகமதிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பீர் முகமத், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மோகன பிரியா. தேனி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நடைபெற்ற வாகன சோதனையில 3,40,00,000 மதிப்பிலான 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் வந்து தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா சேகர், தேனியை சேர்ந்த கருவநாயக்கப்பட்டியைச் சேர்ந்த சேகர் மற்றும் கேசவ் என்ற 2 நபர்கள் வந்து தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பாத்தீங்கன்னா அதாவது சென்னை ஆவரியைச் சேர்ந்த தபச்செல்வன் என்ற நபர் பாத்தீங்கன்னா கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா தன்னிடம் அதாவது 2,000 நோட்டுகள் கொடுத்து 15,00,000 ரூபாய் வரை ஏமாற்றியுள்ளதாக புகார் அளித்திருந்தார். தேனி நகர் காவல் நிலையத்தில் இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகார்ல பாத்தீங்கன்னா 1,00,000 மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகள் கொடுத்தால் 2,00,000 மதிப்பிலான 2,000 ரூபாய் நோட்டுகள் தருவதாகவும், இதை 25,000 ரூபாயாக பிரித்து ஆர்பிஐயில் மாற்றிக்கொள்ளலாம் என கூறி சேகர் மற்றும் கேசவ் ஏமாற்றியதாக அவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா தேனியில வந்து பாத்தீங்கன்னா பார்த்திபன், அதாவது டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையிலான தனிப்படையினர் அமைக்கப்பட்டு இருவரும் கண்காணிக்கப்பட்டு வந்திருந்தனர். அதாவது கருவநாயக்கப்பட்டியைச் சேர்ந்த சேகர் அவர் பாத்தீங்கன்னா அவர் மற்றும் கேசவ் இருவரும் கண்காணித்த நிலையில் பாத்தீங்கன்னா நேற்று இரவு அவர்களின் வாகனத்தை சோதனை செய்தனர். அந்த வாகனத்தை சோதனை செய்த போது கட்டுக்கட்டாக 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. அந்த நோட்டுகளை வந்து எடுத்து எண்ணிக்கை பார்த்த போது 3,40,00,000 இருந்ததை கண்டு காவல்துறையினர் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இவர் மட்டுமல்லாமல் பல நபர்களிடம் இது போன்று தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அதாவது கருவநாயக்கப்பட்டியைச் சேர்ந்த சேகரின் வீட்டில் பரிசோதனை செய்த பொழுது அசல் ரூபாய் 14,00,000 கைப்பற்றப்பட்டு தற்போது இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டு இது இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் பற்றிய விசாரணையில் தற்போது தேனி நகர் காவல்துறையினர் இறங்கியுள்ளனர். பார்த்திபன் தலைமையிலான இந்த காவல்துறையினர் தற்போது 3,40,00,000 மதிப்பிலான 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது தேனியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இவர்கள் பயன்படுத்திய 3 வாகனங்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள், 16 செல்போன்கள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது பாத்தீங்கன்னா தேனி நகர் பகுதியில வந்து தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகனப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி. பீர் முகமது.